வாரத்திற்கு இருமுறை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும். சுகாதாரத்துறை தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நவம்பர் 30 வரை நீட்டிப்பு. அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் திருவிழாக்களை நடத்த அனுமதி. தொடர் மழை காரணமாக மிளகாய் செடிகளில் அழுகல் நோய். பச்சை மிளகாய் வீணானதால் விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டையில் குடியிருப்பு பகுதிகளில் வடியாத மழை நீரால் மக்கள் அவதி. நகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான உரத்தட்டுப்பாடு. உரத்தை பதுக்கி வைத்து 2 மடங்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. மழை குறைந்ததால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் கன்னியாகுமரி மக்கள். வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி துவக்கம். உத்தரப்பிரதேசத்தில் அவசர காலத்தில் போர் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பூர்வாஞ்சல் விரைவு சாலையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு குடும்பத்தில் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருந்தால் அதை குறிப்பிடும் வகையில் வீடுகளுக்கு வெளியே ஸ்டிக்கர்களை ஒட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா யோசனை தெரிவித்துள்ளார். எல்லையில் குடியேறிகள் பிரச்சினையை தீவிரப்படுத்துவதால் பெலாரஸ் நாட்டின் மீதான பொருளாதார தடையை விரிவுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. அனைத்து மாநில சபாநாயகர்கள் மாநாடு இன்று சிம்லாவில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். செயலிழந்த செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் வெடிக்கச் செய்த ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை சிறிய ரக விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரிலிருந்து நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் விலகியுள்ளார். தமிழகத்தில் வியாழன் மற்றும் ஞாயிறு என வாரத்திற்கு இருமுறை இனி மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தற்போது 1,31,00,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். பூஸ்டர் தடுப்பூசி போடுவது குறித்து இந்தியாவிற்கு எந்த ஒரு அறிவுறுத்தலையும் இதுவரை உலக சுகாதார அமைப்பு கொடுக்கவில்லை என கூறினார். வாரத்திற்கு ஒரு மெகா தடுப்பூசி முகாம் என்பதையும் தாண்டி வாரத்திற்கு இருமுறை மெகா தடுப்பூசி முகாம்கள் போட வேண்டும் என்கின்ற அளவிலான வழிகாட்டுதலை இந்த துறைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இனி முதற்கொண்டு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்திற்கு 2 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது.
பாலிடெக்னிக், கலை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் நேரடி முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று குறைந்து கல்லூரிகள் வழக்கம் போல செயல்பட துவங்கியதை தொடர்ந்து தேர்வுகள் வழக்கம் போல நேரடியாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வகுப்புகள் ஆன்லைன் வாயிலாக நடைபெற்றதால் தேர்வுகளும் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இனி நேரடி முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கான திருப்புதல் தேர்வுக்குரிய பாடத்திட்டத்தை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்க பள்ளி கல்வி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இக்கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் உரிய தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்கிடவும் திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டம் தொடர்பான விவரங்களை அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்கவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சில தளர்வுகள் அளித்து வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கடற்கரை சாலை, பூங்காக்கள் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், வணிக வளாகங்களில் 100% நள்ளிரவு 12:30 வரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயில்கள் உள்ளிட்ட அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் நடத்தப்படும் எல்லா திருவிழாக்களும் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4-5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேற்கு திசையில் நகர்ந்து 18ஆம் தேதி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்பதால் சென்னை மாநகரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருத்திய மலையில் உள்ள ஏரிக்கு ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தண்ணீர் கொண்டுவரும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா திருத்திய மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகள் கிணற்று பாசனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வந்தனர். அப்பகுதியில் கிணறுகள் வறண்டு போனதாலும் கடந்த 15 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததாலும் விவசாயம் செய்ய வழியின்றி அப்பகுதி மக்கள் கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். அழிந்து வரும் விவசாயத்தை காப்பாற்றவும் குடிநீர் பஞ்சத்தை போக்கவும் ஐயாற்றிலிருந்து முக்கொம்பில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் கலந்து பயனின்றி கடலுக்கு செல்லும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து சுமார் 157 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருத்தியமலை ஏரிக்கு கொண்டு சேர்த்தால் பச்சனாம்பட்டி, கொல்லப்பட்டி, மேட்டுப்பட்டி, மணலி, சுக்காம்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பல வருடங்களாக போராடி வருகின்ற நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திருச்சி மலை ஏறிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பருவமழை நல்லா பெஞ்சு தண்ணி வந்தப்ப எங்க பக்கம் உள்ள சுமார் 1000-2000 கணம் வந்து நீர்வளம் இருந்துச்சுங்க. இப்போ ஒரு 15 வருஷமா மழை பொய்த்து போனதுனால நம்ம கிணறு பூரா வற்றி இப்போ 30 தரம் இருக்கு. இப்போ வந்து நம்ம கொல்லிமலை ஐயாத்துலேருந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம காவேரியில் போய் கலக்குதுங்க. அந்த தண்ணியை வந்து திருத்தியமலை அருகி திருப்பி நீரை நிரப்பினால் கிட்டத்தட்ட 2000 கிணறுகள் பாசன வசதி பெறும். தண்ணி வராமதுனால 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம்லாம் கடலில் கிடக்குறேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க.
தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு முப்பவும் இந்த ஏரியில எல்லாம் போடுவோம். இங்கேருந்து திருப்பஞ்சலியை வச்சு ஊருங்க. ஒரு 15-20 கிராமம் அந்த தண்ணி வந்துச்சுன்னா ஊருக்கு கிணத்தடி நீர் மூட்டெல்லாம் மேலே ஏறுங்க. எல்லாரும் இந்த ஏரியாவில் எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகளில் நீர் நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் ஒரு சொட்டு நீரின்றி வறண்டு போய் காணப்படும் திருத்தியமலை ஏரிக்கு ஐயாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவர வாய்க்கால் அமைக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏரி 167 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில பாத்தீங்கன்னா சரியா எல்லா பக்கமும் கரை இல்லாமையும் ஆழம் இல்லாமையும் இருக்கு. நம்ம தண்டலையில இருந்து ஐயாற்று வரலாம் 2 கிலோமீட்டர் தூரம் தூர் வரணும்னா நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துருங்க. விரைவா செஞ்சு கொடுத்தாரா அந்த பகுதியில் திருப்பஞ்சலி வரலாம். கிட்டத்தட்ட 20 பஞ்சாயத்து பயன்பெறும். நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் உயர்வு, அதாவது குடிநீருக்கு விவசாயத்துக்கு அனைத்துக்குமே நல்ல வளமாக இருக்கும் இந்த பகுதியை. இது வந்து 64 ஆண்டு பிரச்சனைங்க. இதை கொஞ்சம் விரைவாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழை குறைந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியது. குமரி மாவட்டத்தில் ஒருவார காலமாக தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணைகள் நிரம்பின. உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் சில நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து மீட்பு படையினர் மக்களை மீட்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் பெய்து வந்த மழை என்பது குறைந்துள்ளது. இதனால் மக்கள் மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். ஆனால் வைக்கலூர், முஞ்சரை உட்பட பல பகுதிகளிலும் தற்போதும் குடியிருப்புகள் முன்புறம் தண்ணீர் வடியாமல் தேங்கி நிற்கும் அவல நிலை உள்ளது. இதற்கு இந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தாமல் இருப்பதே காரணம் என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் நியாயமான விலைக்கு உரம் கிடைக்காத காரணத்தால் தனியார் கடைகளில் கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 133,000 ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அனைத்து கிராமங்களிலும் விவசாய வேலை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விவசாயத்திற்கு தேவைப்படும் யூரியா போன்ற உரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரத்தில் இந்த ஆண்டுதான் முறையாக பருவமழை பெய்து விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உரம் தட்டுப்பாட்டால் தற்போது விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சத்தியமங்கலத்தில் தொடர் மழை காரணமாக செடிகளிலேயே மிளகாய் அழுகி வீணானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பவானிசாகர், காராச்சிக்கொரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 2,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் விவசாயிகள் மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருவதால் செடிகளில் காய்த்துள்ள பச்சை மிளகாய் அழுகல் நோய் தாக்குதலுக்கு உள்ளானதால் அழுகி வீணாகி வருகிறது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கடைமுக தீர்த்தவாரி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் முக்கிய உற்சவமான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. விழாவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மயூரநாதர் சுவாமி, அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி, தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வர சுவாமி, விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இரு கரைகளிலும் எழுந்தருளினர். தென்கரையில் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும், வடக்கு கரையில் தர்மபுரம் ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் முன்னிலையிலும் காவிரி துலாக்கட்டத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள சவுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவராக உள்ள பிரவீன்குமார் என்பவர் அதே ஊரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவகுரு என்பவருடன் வள்ளியூருக்கு வந்துள்ளார். வள்ளியூர் சந்தை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது கீழே கிடந்த பர்ஸை எடுத்து பார்த்துள்ளனர்.
அதில் 26,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. அதனை வள்ளியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அந்த பணத்தின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பஞ்சாயத்து துணைத் தலைவரையும் ஆட்டோ ஓட்டுநரையும் போலீசார் பாராட்டி சால்வை அணிவித்தனர். மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள காலியாக உள்ள நெசவு ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என சிறைத்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நெசவு ஆசிரியர் பதவிக்கு தமிழ்நாடு அரசு தேர்வுகள் துறையால் வழங்கப்பட்ட கைத்தறி நெசவு பயிற்சிக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எனவும் உரிய சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பத்தினை மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் என்ற முகவரிக்கு டிசம்பர் 10 கிடைக்கும் வகையில் அனுப்பி வைத்திட சிறைத்துறை நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறைக்கான புதிய கட்டடங்களை சென்னையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அப்போது வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைந்துள்ள 2,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தானிய கிடங்கையும் அவர் திறந்து வைத்தார். இதற்கிடையில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட தானிய கிடங்கு கடந்த காலங்களில் கொரோனா சிகிச்சை மையமாக 100 மேற்பட்ட படுக்கைகளுடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவற்றை சரிவர அகற்றி வைக்காமலேயே நெல் கிடங்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி நகரில் சுமார் 3 மேலாக கனமழை பெய்தது. இதில் சாந்தி நகர், பெரியார் நகர், தேவசமுத்திரம், அவதானப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஏராளமான வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதற்கிடையில் மாவட்ட நிர்வாகத்தினர் JCP வாகனங்கள் மூலம் வடிகால்வாய்களை தூர்வாரி இந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் மாவட்டம் முழுவதும் மழைநீரால் 300 நெற்பயிர்கள் சேதமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் வீடுகளுக்குள் செல்வதை தடுக்க ஊராட்சி சார்பில் கால்வாய் வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 மேலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக கீழ்புத்தூர் ஏரி 20 பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறி கீழ்புதூர், தேவசமுத்திரம், பொன்மலைக்குட்டை போன்ற கிராமங்கள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2 உயரத்திற்கு செல்லும் தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தண்ணீர் வீடுகளுக்குள் நுழையாமல் இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் சார்பில் மாற்றுப்பாதையில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கால்வாய் அருகே உள்ள மக்கள் ஏரி கால்வாய் செல்லும் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ததால் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சிமெண்டின் புதிய ரகமான வலிமை சிமெண்ட் மலிவு விலையில் வெள்ளி சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிமெண்ட் விலை உயர்வால் கட்டுமான தொழில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் சிமெண்ட் விலையை கட்டுப்படுத்த அரசு சார்பில் வலிமை சிமெண்ட் தயாரித்து விற்கப்படும் என்ற அறிவிப்பை தொழில்துறை வெளியிட்டது. அதிக உறுதித்தன்மையுடனும் விரைவாக உலரும் தன்மையுடனும் தயாரிக்கப்படும் வலிமை சிமெண்ட் 350 மற்றும் 365 ரூபாய் என 2 தரத்தில் விற்கப்பட உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை, கீரமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பரவலாக மழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மழை அதிகமானால் புதுக்கோட்டை நகர்ப்பகுதி குடியிருப்பு பகுதிக்குள் மீண்டும் மழைநீர் புகுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் ஆழ்ந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, அபிராமபுரம், கோட்டைமேடு, பசும்பொன், நந்திசேரி, சோடநேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையால் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. பேரூராட்சி மற்றும் வருவாய்த்துறையினரின் அலட்சியத்தால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை நகரில் மழை ஓய்ந்த போதும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் சூழ்ந்துள்ளது.
இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகரில் மழை ஒய்ந்த நிலையில் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சின்னப்பா நகர் அருகே உள்ள உய்யிக்கொண்டான் குளம் நிறைந்து அதிலிருந்து வெளியாகும் தண்ணீர் உய்யிக்கொண்டான் கரை ஸ்ரீநகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். உய்யிக்கொண்டான் கரை ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளை நகராட்சி ஆணையர் நாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும்படி பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் மேட்டுப்பட்டி அருகே உள்ள திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் அப்பகுதி பொதுமக்களும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் பெரியார் நகர் சாலை கம்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளின் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடலூர் வனப்பகுதிகளில் மஞ்சள் நிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள வனப்பகுதிகளில் தற்போது மஞ்சள் நிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக கோக்கால் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் காட்டு சூரியகாந்தி மலர்கள் அதிகமாக பூத்துள்ளன. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் மஞ்சள் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. அதேபோல பல இடங்களில் சாலையோரங்களிலும் காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கனமழையால் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமலலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழையால் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான குறுமலை, குழிப்பட்டி, மாவடப்பு போன்ற பகுதிகளிலிருந்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அடிவாரத்தில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலை முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதுகாப்பு கருதி பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில பேரிடர் மீட்பு மற்றும் மேலாண்மை துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலம் பாலக்காடு பகுதியில் உயிரிழந்த தனது குட்டியை தாயானை தும்பிக்கையால் இழுக்க முயலும் காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கேரளா தமிழகம் ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு மற்றும் ஊர்ப்பகுதிகளுக்குள் வரும் காட்டு யானைகள் ரயிலில் அடிபட்டு இறப்பதும் பள்ளங்களில் விழுந்தும் மின்வேலியில் சிக்கி உயிரிழப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மலம்புழா அணை அருகில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை கடக்க முயன்ற 3 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை மின்வேலியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தாய் யானை உயிரிழந்த குட்டி யானையை தன் தும்பிக்கையால் எழுப்ப முயற்சித்தது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை ராமேஸ்வரம் முன்பதிவில்லாத சிறப்பு விரைவு ரயில் கூடுதல் சில ரயில் நிறுத்தங்களில் நின்று செல்லும் என மதுரை கோட்டத்திற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 19 மாதங்களுக்கு பிறகு மதுரை ராமேஸ்வரம் முன்பதிவில்லாத விரைவு சிறப்பு ரயில் கடந்த மாதம் இயக்கப்பட்டது. இந்த ரயில் பாம்பன், மண்டபம், உச்சிப்புலி, ராமநாதபுரம், சத்திரக்குடி, பரமக்குடி, சூடியூர், மானாமதுரை, திருப்பாச்சேத்தி, திருப்புவனம், சிலைமான், கீழ்மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்நிலையில் மதுரை ராமேஸ்வரம் மதுரை முன்பதிவில்லா சிறப்பு விரைவு ரயில்கள் நாளை முதல் வாலாந்தரவை மற்றும் மண்டபம் கேம்ப் ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையால் உசுட்டேரி, பாகூர் ஏரி உள்ளிட்ட 84 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியது. வழக்கமாக புதுச்சேரியில் ஆண்டுக்கு 138 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு 184 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. புதுச்சேரியின் முக்கிய குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரமான உசுட்டேரி, பாகூர் ஏரி, காட்டேரிக்குப்பம் ஏரி, சுத்துக்கேணி பெரிய ஏரி, தொண்டமானத்தம் வெள்ளேரி மற்றும் கடப்பேரி, முருங்கம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட 84 ஏரிகள் தனது முழு கொள்ளளவை எட்டின. இந்த நிலையில் உசுட்டேரி தனது முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி படகு குழாம் மூடப்பட்டது. இதனால் படகு சவாரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனா்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கம் என்பவரது வயலில் சம்பா நடவு செய்திருந்த நிலையில் பெருமழை காரணமாக வயலில் மழை நீர் தேங்கி பயிர்கள் அழுக தொடங்கின. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் கடந்த சில தினங்களாக சோகத்துடன் காணப்பட்டார். இந்நிலையில் வயல் பகுதிக்கு சென்றிருந்த அவர் விவசாய நிலத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து திருமக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நல்ல பாம்பு புகுந்ததால் நோயாளிகள் அலறியடித்து ஓடினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் இம்மருத்துவமனை வளாகத்தின் உட்பகுதியில் 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு வந்துள்ளது. பாம்பை கண்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அச்சத்தில் அலறி ஓட்டம் பிடித்தனர். இத்தகவலின் பேரில் வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் நல்ல பாம்பை உயிருடன் மீட்டு வேப்பூர் காப்பு காட்டில் பத்திரமாக விட்டனர். உலக சர்க்கரை நோய் தின விழிப்புணர்வு வார விழாவினை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு சர்க்கரை நோய் காரணமாக கண் பாதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் கண்நோய் ஆலோசனை முகாம் நடைபெற்றது. முகாமை மாநகராட்சி ஆணையர் சாரஸ்ரீ, இந்திய லோக் அதாலத் ஆணைய உறுப்பினர் ராமசாமி ஆகியோர் முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் கண் நோய் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிமந்தியம் பகுதியில் அமைந்துள்ள சோழவாண்டியபுரம் கிராமத்தில் வீடுகளில் அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செயற்பொறியாளர் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த மின் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே உள்ள காடையம்பட்டி தாலுகா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நிலத்தின் பட்டாவில் உள்ள சிறு சிறு பிழைகளை திருத்தம் செய்ய நடைபெற்ற சிறப்பு முகாமில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு பட்டாவில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்து பயனடைந்தனர். சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் மேலும் ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஒருவரது உடல் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பருவமழையை அடுத்து வரும் நோய்களான வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்றவற்றை தடுக்க அரசு சார்பில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்போரூர் அருகே சிறுதாவூர் கிராமத்தில் அரசின் சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் பொதுமக்கள் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வதிஷ்டபுரம் பகுதியில் உள்ள வெள்ளாற்றை 75 வயதான அலமேலு என்று மூதாட்டி கடக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வந்த கூடுதல் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆற்று தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டியை போராடி மீட்டனர். உடனடி முதலுதவி தரப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த பள்ளிப்பட்டு தாலுகாவில் பொதுமக்களுக்கு இலவச இடம் வழங்குவதற்காக அப்பகுதி விவசாயிகளிடமிருந்து பெற்ற நிலத்திற்கான நில இழப்பீட்டுத் தொகை 19 லட்சம் இதுவரை வழங்கப்படவில்லை. இது தொடர்பான வழக்கில் திருத்தணி ஆதி திராவிடர் நல தனி வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய திருத்தணி சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. அதன் அடிப்படையில் தனி வட்டாட்சியர் அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 1 மாதத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து ஜப்தி செய்த பொருட்களை மீண்டும் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் கண்காணிப்பை அதிகப்படுத்திய போலீசார் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த தட்சிணாமூர்த்தி, அரசன், சந்தோஷ், சதீஷ், திருவெங்கடம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட 41 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த 76 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 2,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டது. செய்யூர் அருகே சாலை விபத்து ஏற்படுத்தியதாக குவாரிக்கு சென்ற லாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த நாகமலை பகுதி கல்குவாரிக்கு வந்து செல்லும் லாரிகள் வேகமாக இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மையில் அரியனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது குவாரி பகுதிக்கு வேகமாக வந்த ஒரு லாரியால் நிலை தடுமாறி சாலையில் விழுந்து காயமடைந்தார். அவரை சிகிச்சைக்கு அனுமதித்த நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அவ்வழியாக குவாரிக்கு சென்ற மற்ற லாரிகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆம்பூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் உணவு அருந்திய 13 மேற்பட்ட குழந்தைகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாதனூர் ஒன்றியம் சோமலாபுரம் அங்கன்வாடி மையத்தில் நேற்று உணவு உட்கொண்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக 13 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த மாவிடந்தல் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஜங்ஷன் சாலையில் கீழே கிடந்த பர்சை போலீசில் ஒப்படைத்தார். பர்சில் இருந்த ஆதார் அட்டையை வைத்து உரிமையாளர் பிரதாப் என்பவரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். விசாரணையில் அதில் 4,500 ரூபாயும் ஆதார் பான் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இருந்ததும் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவர் 2 நிலை காவலராக பணிபுரிந்து வந்தார். கொரோனா காலங்களில் சிறப்பாக பணிபுரிந்த அவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தமிழக போலீஸ் உதவும் உறவுகள் என்ற அமைப்பின் மூலமாக 2002 போலீசார் ஒன்றிணைந்து 18,54,765 ரூபாய் வரை நிதி சேர்க்கப்பட்டதில் நிர்மல்குமார் குடும்பத்தினரிடம் நிதி உதவியாக வழங்கப்பட்டது. கோவில்களில் தினசரி நடவடிக்கைகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு செய்யப்படும் பூஜைகள் மற்றும் சடங்குகளில் விதிமுறை மீறல்கள் நடைபெறுவதாக தொடரப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில்களில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதில் எத்தனை பேர் ஈடுபட வேண்டும் போன்றவற்றையெல்லாம் கூற முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை எதிரொலியால் கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து உபரிநீர் அதிகளவு திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரூரைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவர் போச்சம் பகுதி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றார். எதிர்பாராத நிலையில் அவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் ஆற்றின் நடுவே சிக்கியிருந்த அவரை பத்திரமாக மீட்டனா்.